இந்தியாவில் சுயேட்சை கட்சிக்கு நிர்வாகிகளை நியமித்த ஒரே நபர் டிடிவி தினகரன் தான் என்று வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி சேலம் மாவட்டம் தலைவாசலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் பேசிய அவர், தினகரன் வலுக்கட்டாயமாக நிர்வாகிகளை நியமிப்பதாக தெரிவித்தார். இந்தியாவிலே சுயேட்சைக்கு கட்சி நிர்வாகிகள் போட்ட ஒரே ஆளு டிடிவி தினகரன், வேற எந்த கட்சியிலும் கிடையாது. கட்சி அதான் எங்க அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் காஞ்சிபுரத்தில் பேசுகிற போது, தலையில்லாத முன்னங்களுக்கு எதுக்கடா உயிர் என்று சொல்வதை போல, கட்சியே இல்லாம நிர்வாகிகள் போடுகிற ஒரே ஆளு டிடிவி தினகரன் தான் என்று அவரை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் தென்னமலத்து அதிகம் சுற்றுவார், கிட்ட அவெல்லாம் வர்றதில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுயேட்சையாக இருப்பவர் யாரோ ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டா அவர் சட்டையை பிடிச்சி உள்ள எடுத்துட்டு போயிடறாங்க. என்னங்க, நீ தான் மாவட்ட செயலாளர், ஐயோ என்ன எனக்கு எதுக்கு மாவட்ட செயலாளர், கிளிச்செயலாளர் வந்து அதெல்லாம் கிடையாது, நீ தான் மாவட்ட செயலாளர், உனக்கு எல்லாத்தையும்